வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் இந்த ஆண்டு பொறியியல் சேர்றதுக்கு மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் ஆர்வம் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் போட்டி போட்டுக்கிட்டு இப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து காலேஜை செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கு. என்ன செய்தி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, கல்வி கட்டணம் அதாவது காலேஜ் ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு வருஷமும் பயத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக தான் போய்கிட்டுருக்கு. அது சம்மந்தமாக தான் அமைச்சர் சொல்லியிருக்காரு. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் வந்து கடந்த ஆண்டு கட்டணமே வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நம்முடைய பிரச்சனையில் என்னென்னா, நிறைய ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. அந்த ப்ரைவேட் காலேஜஸ் ஃபீஸை வந்து இந்த ஆண்டு உயர்த்தக்கூடாது அப்படின்னு அறிவுறுத்தி உள்ளதாக அமைச்சர் சொல்லியிருக்காரு. அறிவுறுத்தினது மட்டும் இல்லை, தனியார் கல்லூரிகளோட வெகு விரைவில் இது சம்மந்தமாக கூட்டம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடந்த ஆண்டு ஃபீஸை இந்த வருஷம் இருந்தது, இந்த வருஷம் சேரக்கூடிய மாணவர்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக அது மகிழ்ச்சியான செய்தி தான். அந்த மகிழ்ச்சியான செய்தி தொடரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். சாய்ஸ் பில்லிங் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம சந்திக்கலாம். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.